நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். இன்றைக்கி சாரதா சமையலில் ரொம்ப ஈஸியான, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேன். இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பச்சடி வெரைட்டி, தயிர் பச்சடி வெரைட்டி. நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது வாழைத்தண்டு தயிர் பச்சடி. இந்த வீடியோவை, என்னோடய சாரதா சமையல் வீடியோவை முதன் முதல்ல பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. இப்போ நம்ம இந்த தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு தயிர் பச்சடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் வாழைத்தண்டு வந்து நல்லா இலசாக இருக்கணும். நம்ம வாங்கும் போதே ட்ரை கட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஈஸியாக இப்படி வந்ததுன்னா இது ரொம்ப இலசாக இருக்குது. அதனால தான் நான் இன்றைக்கி வாங்கினா இலசாக இருந்ததுனால சரி தயிர் பச்சடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். முதல்ல மேலே இருக்கிற தோல் கொஞ்சம் எடுத்துடணும். இந்த மாதிரி இதுலேருந்து கூட கொஞ்சம் நார் வரும், அதனால எடுத்துடணும். இப்போ வாழைத்தண்டை கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. கடைசியில் கொஞ்சம் நிறுத்திடணும். நிறுத்திட்டு இப்படி எடுத்தா இதில் நார் ஒன்றும் ஜாஸ்தி வரல. இப்படி எடுத்தா வரும், இதில் வரல. இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பீசஸாக கட் பண்ணிக்கணும். முதல்ல நீள வாக்கில், அப்புறம் இந்த சைடில் இப்படி நல்லா மெல்லிசாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது வாய்க்கு ரொம்ப பெருசாக கிடைக்காது. இதில் லைட்டாக நார் இருக்கும். இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது. பருவமனில் கட் பண்ணோம்னா இப்படி எடுக்கும்போது வரும் கொஞ்சம் நார். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கத்தி விட்டு இதை மாதிரி கலந்து விட்டால், சப்போஸ் நார் இருந்தால் இதில் கொஞ்சம் ஒட்டிக்கும். இந்த மாதிரி எல்லா சைடும் இதில் அவ்வளோவா நார் இல்லை. வாழைத்தண்டுலேருந்து எடுக்கிற ஜூஸை சாப்பிட்டா கிட்னியில் இருக்கிற ஸ்டோனை நல்லா கரைச்சிடும். வந்து வாழைத்தண்டை நிறைய டெய்லி இல்லாட்டி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணால் நம்மளோட பிளட் சுகர் லெவலை குறைக்கும், பிபியை குறைக்கும், அப்புறம் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். வாழைத்தண்டை ஜூஸோட கொஞ்சம் இஞ்சி சேர்த்து சாப்பிட்டா அந்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு நல்லா பசி எடுக்கும். அதனால் வாழைத்தண்டை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கும் போது நம்ம சமையலில் கட்டாயம் சேர்த்துக்கணும். நான் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கொண்டு வரேன். தயிர் பச்சடி பண்ணலாம். வாழைத்தண்டு தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் வந்து இந்த சின்ன கப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் கோர்ஸாக அரைச்சிட்டு வரணும். இதில் தண்ணியெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். நான் வாழைத்தண்டில் தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் தேங்காயும் மிக்சியில் போட்டிருக்கேன். தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு மிளகாய் போட்டதுக்கே நல்லா பச்சையாக இருக்குது, அதனால காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை முதல்ல கலந்து விட்டுடணும். எப்போவுமே தயிர் பச்சடி பண்ணும்போது கடைசியில் தான் தயிர் போடணும். முதல்ல தயிர் போட்டால் தண்ணி விட்டுக்கும். ஸோ இதுக்கு இது கலந்தாச்சு. இப்போது கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கூட போட்டுடுறேன். ஒரு சின்ன வாழைத்தண்டு தான், ஆனால் இது நிறைய வந்திருக்கு. இப்போது இதுக்கு தாளிக்கணும். இப்போ இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடிக்கு தாளிக்கலாம். நான் வந்து தேங்காய் போட்டிருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயணும். இதுக்கு வெறும் கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்ச போதும். கடுகு வெடித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான்
தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டவ் யூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த சூட்டுக்கே அதை வெடிச்சிடும். நான் கொஞ்சமாக பெருங்காயம் போடுறேன், பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இந்த தாளிப்பை இதில் போட்டுடலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு தயிர் போட்டுடலாம். எவ்வளோ தயிர் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைத்தாக்கு எந்த சாதம் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸோட சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணதுனால இதை பண்ணேன், அதனால் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். இது வந்து சாதம் மட்டும் இல்லை, நம்ம ஜென்ரலாக பண்டிகை நாள்னால் நம்ம கட்டாயமாக தயிர் பச்சடி பண்ணுவோம். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, வெண்டைக்காய், தக்காளி இந்த மாதிரி பண்ணுவோம். ஆர்டினரி டேஸ் வந்து நம்ம வெங்காயம் போட்டு பண்ணுவோம். ஆனால் வாழைத்தண்டு போட்டு பண்ணுறது வெரி ரேர். ஜென்ரலாக சாதம் அது மாதிரி டைமில் யூஸ்ஃபுல்லாக நாங்களாம் பண்ணுவோம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இலசாக இருக்கணும். நம்ம இலசாக இருக்கிற வாழைத்தண்டு வாங்கினா இதை மாதிரி வாழைத்தண்டு ரைத்தாவில் தயிர் பச்சடி பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைத்தண்டு ரைத்தா வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாழைத்தண்டு வச்சு நம்ம நிறைய சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு வச்சு ஜூஸ் பண்ணலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஜூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இது இல்லாட்டி இதை சாலடாக பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பொரியல் பண்ணுவேன், தேங்காய் போட்டு பொரியல், இல்லாட்டி பருப்பு பண்ணலாம், கூட்டு பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய வெரைட்டி பண்ணலாம். எல்லா வெரைட்டியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கட்டாயமாக 10 நாளைக்கு ஒரு தடையாவது வாழைத்தண்டை எல்லாம் சாப்பிட்ணும். ஏன்னா அதில் நிறைய ஃபைபர் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த தயிர்பச்சை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.